வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரோமேட் லக்ஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோமா, டிடிஎஃப் ப்ரோவோட சூப்பர் பைக்கை டெலிவரி எடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காரு, நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஜாவிஸை விடுமா, நம்ம ஜாவிஸ் கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி எப்படி பைக் எடுக்க வருவார் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாள் பார்த்து சரி இப்போது இல்லை இன்னும் ஒரு மந்த் ஆகும் அந்த வீக்காக அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க ஷோரூம் முன்னாடி. சரி யாராக இருக்குன்ட்டு போய் கேட்டால் டிடிஎஃப் ப்ரோ போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதும் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம எடுப்போம், எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக்கு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரோ அவர் அதை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்பன்ட்டு நம்ம அப்படியே அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே டைம் ட்ராவலர் பிரதர் கூடயும் ஒரு கிளிப் ஒன்று எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் புது பைக்கை எடுத்துகிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. ராக்கெட் எந்த ஸ்பீடில் போச்சு, ஜுப்புன்னு போச்சு அப்படின்னு ஜுப்புன்னு போயிட்டாரு. அவர் சூப்பர் பைக் சொல்லவா வேணும், ஜுப்புன்னு போயிட்டாரு. டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு ரைடு போயிருக்காரு. நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிராவலர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வணக்கம் ப்ரோ இருக்கிறாரு. வரோம் ப்ரோ, இது வரோம் ப்ரோ, வாங்க அப்படி வீடியோவில் வந்துருங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் வணக்கம் ப்ரோ, சேனல் நேம் ப்ரோ ப்ரோமேட் லக்ஸ். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஜாவிஸ்க்காக சண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வருவரும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவர் போயிட்டார் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டார் ஆட்டிருக்குது. அப்புறம் ரிட்டன் வந்தார். ரிட்டன் வர்றத ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன். ஏ
டைம் ட்ராவலர் ப்ரோ, அஜிஸ் ப்ரோ, டிடிஎஃப் ப்ரோ. ஸோ எல்லாருக்கையும் பார்த்து அகைன் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டைம் ட்ராவலர் ப்ரோ கூட எடுக்காமல் விட்டுட்டோம், இந்த டைம் டைம் ட்ராவலர் ப்ரோ கூடயும் எடுத்தாச்சு. ப்ரோ அவர் டைம் ட்ராவல் ப்ரோ நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு ப்ரோ, யாருன்னு தெரியும் ப்ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அவர். அப்புறம் ஓகே ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ டிடிஎஃப் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் புது பைக் எடுத்துட்டாரு. ஆமாங்க, பைக் வாங்கியாச்சு, பைக் எடுத்துட்டாரு. இதை எப்போ போஸ்ட் ஆகுனா இவர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை போஸ்ட் பண்ணி. ஆமாங்க, எப்போ பைக் ரிவீல் ஆயிடுச்சுப்பா, போடுறாங்க யாரோ அதுலேருந்து எத்தனை ரெக்கார்ட் படி போடுறாங்க. எல்லா ஸ்டோரி மென்சன் இதோ பாரு, மென்சனில் எத்தனை வந்திருக்கோம் நேரத்துக்கு. யாருப்பா போட்டது லைவ் எல்லாம் யாரோ போடுறாங்க சார், யாரும் ரிவீல் பண்ணிடும் சரி, நானும் பண்ணிடுறேன். அதை இப்போ உடனே பண்ண போகிறேன், நானும் போட்டுருக்கேன். இது இதுதான் இது போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு, அவர் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்குள்ளேயே வேற யாரோ ஒருத்தர் லைவ் போட்டு விட்டாங்க இன்ஸ்டாவில். ஸோ அதனால தான் அவர் பைக் டெலிவரி எடுத்த வீடியோ அன்னைக்கே ஒரு ஷார்ட்ஸாக போட்டார். டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தார். வந்த டிடிஎஃப்லாம் ஃபைல் ஷேர் பண்ணுறக்கே விடல, கூப்பிடாமே அவ்வளோ டிடிஎஃப் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு காமன் நேரம் ஆயிடுச்சுங்க, ஒரு 5-6 டைம் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் டிடிஎஃப் ப்ரோ வந்த டிடிஎஃப் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போனார். அப்புறம் டைம் டிராவலர் ப்ரோ, அப்புறம் அங்கிருந்து ஒரு சிஸ்டர், அவங்க கூட இருந்ததுனால கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ப்ரோ போஸ்ட் போட்டுருக்கிறேன். ஆமாம், டெலிவரிக்கு வந்து ஒரு போஸ்ட், டெலிவரி போஸ்ட் போட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் டிராவலர், டைம் டிராவலர் செக் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. நானும் நடந்தே போகிறேன், போகும் ப்ரோ, 200 ரூபா பட்ஜெட் போகும் ப்ரோ. கரெக்டாக எங்கே தான் போகலாம் ப்ரோ, நம்மளால சாதிக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு அவங்களே இல்லை உங்களை யாரும் தெரிஞ்சீங்க. ஜார்விஸ்ல உட்காந்துட்டாரு, தேஜஸ் தெரி. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்க, தெய்வம் அவங்க எல்லாருக்குமே தெய்வம். அவங்க தான் எங்களை பாலூட்டி சோறு ஊட்டி தாலா பிரியாணி பிரியாணியாக வாங்கி கொடுத்தாங்க. கோயில் கட்டி கும்பிடுங்க இவ்வளோ தாங்க. ஒரே நிமிஷம் கூப்பிடுவீங்க, என் ரூமில் வந்து இவங்க போட்டால் தாங்க இருக்க போகிறேன் சாமியா.
லாஸ்ட்டாக வாசன் ப்ரோ கூட கொஞ்சம் நேரம் பேசணும், எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டு. ப்ரோ ஒரே ஒரு இதுக்கப்புறம் நிலமை ப்ரோ எல்லாம் நான் ஒரு பெரிய பைக்கில் வர ப்ரோ, எந்த பைக் வந்தாலும் எந்த பைக்கும் விட்டுற மாட்டேன். ஓகே, அப்போ ஜாவிஸ் என்ன பண்ணுவான் ப்ரோ? ஜாவிஸ் வந்து அஜீஸ் ஓட்டுறேன்னு கேட்டிருக்கான், அவன்கிட்ட பைக் இல்லை. ஓகே, ஸோ வந்து இந்த ரைடுக்காக அவனை கொடுத்துருக்கேன், இந்த ரைடு முடித்தவொடனே அகைன் வந்து நம்ம ஷெட்டுக்கு வந்துடும் ப்ரோ. ஓகே ஓகே, ஆஃபீஸ் லன்ச் டைம், லன்ச் கூட போகணும். ரொம்ப நன்றி ப்ரோ, நாங்களும் யாரும் சாப்பிடலாம், வாங்க எல்லாருக்கும் ஜாலியாக சாப்பிட்லாம். ஆஃபீஸ் போடுமா பார்த்துக்கலாம், இங்கே தான் இருக்க போகிறேன், மண்டி அடிக்கடி வர போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து கேட்டேன் எப்போ ப்ரோ வந்து பைக் எடுத்தேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, இது வந்துட்டு சரி நிறைய பேர் இருந்தாங்க, சரி நான் வந்து பேர் போகிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ப்ரோமேட் பிளாக்ஸை செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோவோட பைக்கை தொடப்போம், டச் பண்ண போகிறோம், டச் பண்ணிட்டோம். இதுதாங்க புதுசா லாலிபாப், டிடிஎஃப் ப்ரோவோட புது லாலிபாப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபன்சன் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம ப்ரோமேட் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விட்டுருங்க.